ஹலோ கைஸ், நான் உங்கள் டூ மினிட்ஸ் ப்ரோ. நீ கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்மில் நடந்த சில தர்ம சங்கட நிகழ்வுகள் தான் வீடியோ வந்து சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண மோட்டிவேஷன். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன கண்டென்ட் வேணும்னு. ஸோ கண்டினியூவாக நான் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் அதை பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு சைக்கோ உங்கள் கேங்கில் இருக்காங்களா? நான் பாடி பில்டர் அப்படின்னு ஊருக்கே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள், இவர் பாருங்கள் என்னென்ன வித்த காட்டிட்டுருக்காருன்னு. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நினச்சி பாருங்கள், மணியே மணியின் ஒளியே ஆண்டி அடித்த அடியே, அவ்வளோதான் அந்த மாதிரி ஆயிரும். பட் ஆனாலும் நிறுத்தாமல் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு, இதை வீடியோ வேறு போட்டுட்ருக்காரு. இவர் பாருங்கள் அந்த பேண்டை வச்சு எப்படியாவது பாடிக்கு அந்த சைடில் கொண்டு போயணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவரும் முக்கி முக்கி பார்க்குறாரு, ஒன்றும் வேலைக்காக மாட்டேங்குது. சட்டையை கைட்டு தான் பண்ணார், ஏன்னா சட்டையில் வந்து மாட்டிக்கும் சில நேரத்தில். அதனால் சட்டையை கைட்டிட்டு பண்ணி பார்த்தாரு, அதுக்கப்புறம் புளிச்சும் ரட்டி உந்துது போருங்க. சும்மா அந்த மாதிரி போயிருந்தனுக்கு கலங்கி போச்சு பாடி, புளிச்சுன்னு உழுதுங்க முழுகு மலையே. அம்மா ஆத்தான்னு கத்தி நேர்ந்து ஓடுறாரு. இதெல்லாம் தேவையா? முன்னாடி சொன்னால் கேட்கணும், இல்லைனா பின் புலவிகள் இப்படி தான் ஆகும். பெரிய இடத்துல பொண்ணை அடிச்சு போல, ஐயோ பாவம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பொண்ணாக பையனாக இது, ஐயோ பையன் தாங்க போட்டு தான் ஜிம் ஓனர் பார்த்தா என்ன நினைப்பான். நெக்ஸ்ட்டு இந்த பைத்தியத்தை பாருங்கள், வெயிலில் இந்த மாதிரிலாம் பண்ணால் உடம்பு குறையும் அப்படின்னு ஏதோ ஒரு லூஸ் சொல்லியிருக்கான். அதை கேட்டுக்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன், அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து மச்சான் இவன் மென்டல் ஆகிட்டான் மச்சா அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அப்படி மென்டல் ஆகிட்டான் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் யாருன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் இந்த பொண்ணை பாருங்கள், செம்மையாக வந்து மேலே பறந்து பறந்து சுற்றிட்டுருக்காங்க. பட் அட் லாஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து டம்முன்னு மண்டை அடிச்சுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. எல்லா டைமுமே இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது சொல்ல முடியாது. செம்மடி வந்துருச்சு. இவர் பாருங்கள் வேறு லெவலில் எட்டி வயிற்று மேலே மிதிக்கிறாரு. அவர் உட்காந்து உட்காந்து இருந்துகிட்ருக்காரு. உங்களால் இந்த மாதிரி அடியெலாம் தாங்க முடியுமா? சத்தியமாக நல்லா தாங்க முடியாது. வயிற்றில் இருக்கலாம் கலைங்க வெளியே வந்துடும். நம்மளுக்கு இருக்கிறதே குட்டி தொப்பை, இங்கே இந்த மாதிரி எங்கே அடி வாங்குது? இவர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கிறாரு. கடைசியாக வந்தவங்க தான் செம்மடி. டேய் எங்கடா என்ன சொரிய வச்சுருக்கீங்கன்னு நினைக்க வச்சாரு. இவர் அதே மாதிரி ராடை வச்சு தொங்குறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பேலன்ஸ் பண்ணி தொங்கிட்டுருக்காரு. இந்த மாதிரி ராட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட் மட்டும் தான் தாங்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உடச்சி நூந்துடும். அதுதான் தலைவனோட சினாரியோலையும் நடந்திருக்கு. ஸோ வேறு லெவலில் குச்சி சந்திர சர்க்கஸ் எல்லாம் கட்டி மொத்தத்தில் வீட்டார். அம்மா மிதி மிதி மிதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் பாருங்கள் நெஞ்சி மேலே வச்சு அப்புறம் தூக்குறாரு. அதுக்கு மேலே வெயிட்டை தூக்க முடியல. ஓவர் ஹைட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு தலைவன் காட்டுறாரு. வயிற்று மேலே வச்சுட்டான், அப்புறம் நெஞ்சு மேலே வச்சுட்டான், அப்புறம் எங்கே வச்சானோ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. வலி தாங்க முடியாமல் தூக்கி தூக்கி எதுவோ பண்ணுறாரு. அவரால் அதை தூக்கவே முடியல. கடைசியில் அவங்க ஃப்ரெண்டு வந்து தான் தூக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கறதுலாம் நம்ம பார்த்துருந்தா இருக்கும். வயிற்றில் வச்சு சுற்றினா வெயிட்டு தாங்காதா? ஐயோ பாவம், என்னப்பா இதெல்லாம், என்னத்தை சொல்ல, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி கோளாறுகளும் சில ஜிம்மில் இருப்பாங்க, நானும் நிறையா பார்த்துருக்கேன். இந்த மாதிரியால் நானும் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இவர் தான். ஸோ வெயிட் நிறைய வச்சு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட வந்து பெட் கட்டி தூக்கியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா லூஸாக இருந்தனால அப்படியே வந்து சாஞ்சி கீழே விழுந்துச்சு. அவர் போயிட்டு நான் இதை தூக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரு. ஆனால் அவரால் தனியாக அதை தூக்க முடியல. ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா கூட வந்து சேர்ந்துக்கிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரு. அந்த தூக்கணுன்னு தான் அந்த வெயிட் வந்து மேலே போகுது. ஹஸ்பண்டுக்கு ஒரே அவமானமாக போயிடுச்சு. நம்மளால் தூக்க முடியல, நம்ம ஒய்ஃப் வந்து அசால்ட்டை தூக்கி வச்சுட்டாங்க. அந்த பாட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தூள் படத்தில், இதை தான் கருமத்தை நைட்லாம் ஓட்டிட்டு இருந்தியா, அந்த மாதிரி ஆகி போச்சு. ஒரே திருப்பி ஆகி போச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட அசிங்கப்படுறதுலாம் புதுசு இல்லை, நிறைய பேருக்கு நடக்கும். ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துச்சு. எறும்படமாக இருக்கா இதை கூட தூக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இவர் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து காது எடுத்துக்கங்க, யாரும் பண்ண முடியாது. இவங்க வந்து செம்மையாக ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று மறந்துட்டாங்க, கீழே வந்து அடி போடும் அப்படின்றத. ஸோ வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. தும்முன்னு வந்து கீழே வந்து விழுறாங்க. பார்த்து சேஃபாக பண்ணுங்கள், இல்லைனா ஆப் வச்சு மேலே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறோம். ரொம்ப பரிதாபமாக இருக்குது இந்த லேடியை பார்க்கும்போது. தம்முன்னு வந்துச்சு மண்டமல்லியை. நெக்ஸ்ட் இவரை பாருங்கள், வெயிட்டை தூக்குறாரு ஆனால் மூச்சை முதல்ல தூக்கிறாரு. கொய்யால இதுக்கு மேலே நீ ஈத்தனா போய் சேர்ந்து வையா பார்த்து பண்ணியா அப்புறம் சொல்கிறோம், கேட்கவே இல்லை. மூச்சை இழுத்து இழுத்து தான் பண்ணிட்டுருக்காரு. இன்னும் எக்ஸசைஸ் அப்படின்றத பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பொண்ணு ஜிம்முக்கு வந்தால் பசங்களோட ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத இதில் பார்க்கலாம். நான் ஹெல்ப் பண்ணிட்டாங்க உங்களுக்கு,
வெயிட் அதிகமாக இருக்கா நான் வரேன், நீங்கள் ஒன்றும் கிளிக்க வேணாம் நாங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தர் ஃப்ரெண்டு மச்சான் நானும் வரேன்டா ஹெல்ப் பண்ண, நீ மூடிட்டு போட அப்படின்னு தள்ளிவிட்டார். இவர் பாருங்கள் வேறு லெவலில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கீழே போட்டார். ஏன்னா வெயிட் வந்து ஒரு சைடு பேலன்ஸ் ஆகி அப்படியே சாஞ்சிடுச்சு, மேலே விழுந்துருந்தால் என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்கள். இதுதான் மூளையை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸசைஸும் நம்ம உலகத்தில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் பாருங்கள் அது மேலே ஏறி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டொம்முன்னு வந்து கீழே விழுந்தார். மொட்டை தலையாக எல்லோரும் ராக் ஆயிடுவாங்களடா, என் தலைமறை எல்லாம் ஆயிட முடியுமா? ஆனால் செம்மடி. இவர் பாருங்கள் 5 ரூபாக்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடித்து அங்கே இருந்த கனடையை வசத்தான். ஜிம் ஓனர் என்ன நினைப்பான் பார்த்தானா, மொத்தமாக போட்டு பில்லு தீட்டு இருப்பாங்க. படுபாவி பைய மொத்த கண்ணாடி சல்லி சல்லியான்னு உரிக்கிட்டான் ஐயா. சத்தியமாக எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குங்க, அந்த கண்ணாடி வலை எவ்வளோ இருக்கும். இவர் பாருங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரில, சின்ன வயசு சீசா விளையாடுறதுலாம் கொண்டு வந்து இங்கே எக்ஸசைஸாக பண்ணிகிட்டு இருக்காரு. சில ஜந்துக்கள் இருக்குது இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இவர் வேறு லெவலில் வந்து வித்தை காட்டுறாரு. ஆனால் கடைசியில் அவருக்கு வந்து நிற்க முடியாமல் கீழே விழுந்து மூக்கில் அடிபட்டுருச்சு. ஆனால் அடின்றது பெரிய அடியெலாம் இல்லை, ஜஸ்ட் கீழே விழுந்தது தான். ஸோ கேர்ள்ஸ்லாம் மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலில் இந்த மாதிரி வித்தெல்லாம் நிறைய பேர் காட்டுவாங்க. ஸோ வேறு லெவலில் இவரும் பண்ணார், கடைசியில் இறங்கும்போது அடி வந்துருச்சு பாவம். தூக்கிட்டாங்க, ஒன்றும் ஆகலை. இவர் பாருங்கள் நம்மளாம் எவ்வளோ பேர் ஜிம் பாடி இங்கே பேர் புல்லப்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அக்கையா அப்படியே விழுறாரு. ஒரு கையில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மூக்குலேயே சம்மடி படுத்துட்டான் தொப்பிக்காரன். இதெல்லாம் தேவையா அவனுக்கு? அவனுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்கடா ஃப்ரெண்டு கலாய்க்கிறான். இந்த லேடியும் பாருங்கள் வேறு லெவலில் ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வலுக்குச்சு போல் ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆக்கியில் வந்தாங்க, ஒன்றும் பெருசாலாம் ஆகலை. ஆனால் அங்கே இருந்தவங்கலாம் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓவராக ஆனால் இந்த மாதிரி ஆகுமாமே அப்படின்றாங்க. கரெக்டு தானே? இவர் பாருங்கள் ஜம்ப் பண்ணி எப்படியாவது பக்கத்து கம்பிக்கு போயிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் தான் அவர் வந்து ட்ரை பண்ணி குதித்தார். ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது பேக்வேர்டில் குதிக்கிறது, தலைவனுக்கு அது தெரியாது போல் குதித்து கீழே விழுந்துட்டார். பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபன்னி இன்ஜுரி தான். பார்க்குமா அவ்வளோ காமெடியாக இருக்கு, ஏதாவது பொண்ணு பார்த்தா எப்படி செத்துருக்கோம், கேட்க போக்க கேட்க போகணும்னு செத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த எருமமாட பாருங்கள் என்ன பண்ணுறது பாருங்கள், லூஸ் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க டம்பிள்ஸை. ஸோ ஹெட்டு மேலேயே டங்குன்னு விழுந்துது, வலிச்சிருக்குமோ வலிக்காதான்னு தெரில, கேமரா இருந்தாலும் நடிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் செம்மையாக வலிச்சிருக்கோம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இவரை பாருங்கள், ஸோ வேறு லெவலில் இவரும் வித்தை காட்டுறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் மறந்து போயிட்டார், வித்தை காட்டினா கீழே தான் வந்து லேண்ட் ஆகணும் வேந்துட்டாரு, அதிகமாக போச்சு. இது என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டே காலையில் உடச்சி விட்றாதுடா பாவண்டா அந்த பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு லெவலில் பண்ணிச்சு பாருங்கள், அவன் மெயின் பாயிண்டில் ஒரு கிக்கு கொஞ்சம் செத்துடான் மனுஷன் வலிக்குது போல. இந்த மாதிரி சைக்கோங்களா அவங்க கேங்கில் இருக்காங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறன்ற தெரியல என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இவங்களாம் ஜிம்மு கூட்டி போய் விட்டால் ஜிம் மாஸ்டர் நம்மளை தான் அசிங்கமாக கேட்பாங்க. ஸோ வேறு லெவலில் பாருங்கள், ஹிப் டான்ஸில் ஆடிட்டுருக்காரு பொய்யால. என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஆட்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேரை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு பேர் மகேஷ் இல்லை சந்தோஷ், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரெண்டு ஜந்துக்கள் தான் என் ஃப்ரெண்டு, ஸோ ரெண்டு தான் நான் கமெண்ட் பண்ணியாகும். இந்த பொண்ணு பாருங்கள் வேறு லெவலில் எக்ஸசைஸ் பண்ணணும்னு கொஞ்ச நேரம் தான் சொல்லிடணும், அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு ஜந்து வந்து தொங்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன சொல்கிறது, கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலே ஒரே குஷி ஆயிடுவாங்க. நானும் எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு சீன் போட்டிருக்கான் அந்த பையன். ஸோ டம்முன்னு கீழே விழுந்து அசிங்கப்பட்டான் அந்த பொண்ணுக்கிட்ட. அது கேட்க புக்க கேட்க புக்குன்னு உலகத்துக்கு எல்லாம் சேர்ந்து சிரிக்குது, அது அவ்வளோ அவமானமாக போயிச்சு. இந்த பொண்ணு டம்முன்னு மண்டை மேலே இடிச்சிக்கிச்சு, ஆனால் அதுக்கப்புறம் மாஸ்க் காட்டிடுச்சு. கொய்யால இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் எக்ஸசைஸ் பண்ணி அங்கே இருந்தவங்களாம் வாயை பழக வச்சிச்சு. ஸோ என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க மேடம்மு? அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களில் எத்தனை பேர் ஜிம் போயிருக்கீங்க, எவ்வளோ நாள் போனீங்க, இப்போ லாக்டவுனில் ஜிம் இல்லையே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் என்ன பண்ணும், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். யூடியூபோட சமுதாயத்தை மறக்கவே மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா அந்த சேனல் வந்து சூப்பராக இருக்கும், உனக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நம்மளோட ஃபேமிலி இன்னும் பெருசாகும். ஸோ யார் யாருக்கு என்ன கண்டென்ட் வேணும் கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பேன். என்கிட்ட பேசணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண நான் உங்கள் 2 மினிட்ஸ் ப்ரோ.